அனைவருக்கும் வணக்கம். தைராய்டு பிரச்சனை இருந்தால் தைராய்டு மாத்திரை லைஃப் லாங் சாப்பிடணுமா? தைராய்டு டெஸ்ட் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை செய்யணும்? இந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த ரெண்டு குவெஸ்டனுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன், அதாவது தைராய்டு கிளாண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி. இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய சுரப்பிங்க இருக்கு, அதில் ஒரு முக்கியமான சுரப்பி தான் தைராய்டு. இப்போ இந்த தைராய்டு வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்குது. இது என்ன பண்ணுதுன்னா பிளட் மூலம் மற்ற எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் அந்த எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ தைராய்டு கிளாண்ட் எவ்வளோ முக்கியமான ஒரு வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புல நீங்கள் எந்த ஆர்கனை, அதாவது எந்த உறுப்பை நீங்கள் நேம் பண்ணாலும் அதோட கண்ட்ரோல் வந்து தைராய்டு கிட்டே இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஒரு ஹேர் ஃபால் இருக்குது, இல்லைன்னா வந்து அதிகமாக வெயிட் போட்டுட்டே இருக்கோம், பீரியட்ஸ் திடீர்னு இரெகுலர் ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ போய் தைராய்டு செக் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தைராய்டுக்கு அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மைல்டாக அது அப்னார்மலாக சுரக்கும் பொழுது வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். அதே பார்த்தீங்கன்னா இந்த சுரப்பி வந்து ரொம்ப கோளாறாக சுரக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லா ஹெட் டு டோ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தலைமுடி முதல் கால் நகம் வரைக்கும் அது எல்லா பாகங்களையுமே பாதிக்கும். இந்த தைராய்டு அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை. அதிகமாக சுரக்கும் போது வந்து அதை ஓவர் ரியாக்டிவ் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அது வந்து ரொம்ப அதிகமான சுரப்பியை வந்து சுரந்துட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். இப்போ அதே தைராய்டு வந்து கம்மியாக மந்தமாக சுரக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஹண்டர் ரியாக்டிவ் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்டிஷனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹைப்போ தைராய்டிசம் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ப்ராப்ளம்காக டாக்டரை போய் பார்க்குறீங்க, அது வந்து இப்போ பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பேபிக்காக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அடிக்கடி அபார்ஷன்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தைராய்டு டெஸ்ட் மட்டும் அப்னார்மலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சப்கிளினிக்கல் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிளினிக்கலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது பட் லேப் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு அப்னார்மலாக இருக்கும். இன்னொரு வகை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது ஹேர் ஃபால் இருக்கலாம், இல்ல நீங்க அதிகமா வெயிட் போட்டுட்டே இருக்கலாம், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அப்போ உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் அப்னார்மலா இருக்கு அப்படினு சொன்னா அதை நம்ம வந்து கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படினு சொல்லுவோம். சோ இப்ப எதுவா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளமா டயக்னோஸ் பண்ணி டாக்டர் வந்து உங்களுக்கு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து 1.5 மந்த்ஸ் டு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து தைராய்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 1.5 மாதத்தில் நம்மளோட பாடி வந்து அந்த தைராய்டை வந்து எடுத்துட்டு அதை அடாப்ட் ஆகி நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ் ஒரு ஆவரேஜில் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க டோஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட பாடிக்கு அந்த டோஸ் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி இயர் பார்த்தாலே இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எவ்ரி இயர் ஜஸ்ட் ஒரு பாடி செக்அப் மாதிரி வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த மாத்திரையை தான் நம்ம லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்குமா, இல்லை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சரியா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைப்போ தைராய்டு அப்படிங்கும் போது அந்த தைராய்டு வந்து கம்மியாக சுரக்குதுன்னு சொன்னேன், அதை வந்து நம்ம டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குறைவாக இருக்குது, அதை நிறைவு பண்ணுறதுக்கு தான் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா டாக்டர் வந்து அயன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ரீசெக் பண்ணும்போது அது கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பி அயன் டேப்லெட்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ தைராய்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக சுரக்குதுன்னா நம்ம தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறோம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம ஜாஸ்தி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட டெஃபிஷியன்சியை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம குறைபாட நிறைவு செய்யறோமே தவிர நம்ம வேற
எந்த பிரச்சனையையும் நம்ம வந்து இந்த மாத்திரை கொடுத்து சரி பண்ணல. ஏன்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி உங்களோட தலைமுடி முதல் பாதம் வரை எல்லா பாகங்களும் சீரா வேலை செய்யும். தைராய்டு மாத்திரை லைஃப் லாங் சாப்பிடணுமா அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா தைராய்டுங்கிறது அந்த டெபிஷியன்சியை கரெக்ட் பண்ற ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஏன்னா டெபிஷியன்சி டயத்துல பாத்தீங்கன்னா அது சிவியர் ஆச்சுன்னு சொன்னா அது ஹார்ட் அட்டாக் கூட உண்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்க பித்தப்பையில கல் கூட வரலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி ஹீட்ல சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இந்த சிம்பிளான தைராய்டு டேப்லெட்டை ப்ராப்பரா எடுத்தாலே போதும். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 1 இயராக இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2-3 ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எங்கேயும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் எந்த டைம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி நமக்கு என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. இங்கே வந்துட்டு தான் எங்களுக்கு இந்த பக்கம் சக்ஸஸ் ஆகி எங்களுக்கு மேடமும் எப்போவுமே நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. அதே மாதிரி அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எல்லாமே சக்ஸஸாக அமையும். நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணலாம், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். Thank you.